guys, welcome back to etcc channel. So ippo pathinga current ah vandu ellarkume iruka question enna appdin pathinga ka eppadi vandu entrance exam ku prepare aganum abindra question vandu ella students ku me vandu irukku. So adha pathi dhaan vandu indha video vandu namba paaka porom. So video vandu skip panama paarenga, ipo namba video ku la poyalam. So ellarkume vandu ippathikku iruka doubt enna appdin pathinga ka எப்படி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறது, எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணால் அங்கே வந்து அட்மிஷன் வந்து கிடைக்கும், எந்த கோர்ஸுக்கு வந்து கிடைக்குமா, அந்த கோர்ஸுக்கு கிடைக்குமா, எது வந்து நல்ல கோர்ஸ், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போலேருந்து வந்து உங்களோட கோர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு கோர்ஸ் இல்லை ரெண்டு கோர்ஸ் கூட நீங்கள் ஆப்ஷன் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸும் எம்பிஏ ரெண்டு வந்து நான் வந்து போட்டிருந்தேன். பட் ஆனால் வந்து மேக்ஸுக்கு தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருந்தேன், எம்பிஏக்கு வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் சாய்ஸில் கூட வச்சு கூட நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு பிகாம் படிக்கணும் அப்படின்னு இருக்கும், சில பேருக்கு வந்து எம்பிஏ படிக்கலாம் அப்படின்னு இருக்கும், சில பேருக்கு லைப்ரரியன் படிக்கலாம் அது மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து போட்டு வைங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இது படிக்கலாமா அது படிக்கலாமா அப்படின்ட்டு ரெண்டு வந்து ஒரு கன்ஃபியூசிங்காக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கவங்கலாம் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு நீங்கள் ரெண்டு அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் ரெண்டு கோர்ஸுக்குமே வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ ரெண்டு கோர்ஸுமே வந்து ஒரே டேட்டில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வராது. ஸோ உங்களுக்கு வந்து டேட் வந்து மாறி மாறி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. தென் அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி இருக்க டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டவுட்டை வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது, ஒரு காமனான ஒரு டவுட் மாதிரி இது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மேலே தான் வரும், மே இல்லை ஜூன் அந்த மாதிரி தான் வரும். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜூலையில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, எல்லாமே வந்துட்டு நீங்கள் காலேஜ் போயிட்டு ஜாயின் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி தான் வந்து நடந்துகிட்ருக்கும். பட் ஆனால் இந்த டைம் அதாவது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிலே ஆகிடுச்சு, ஒரு 6 மந்த் கிட்ட நமக்கு டிலே ஆகிடுச்சு. லேட்டாக தான் வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது லாஸ்ட் பேட்ச் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, நான் வந்து எப்படி வந்து கைட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர், இப்போ நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து யூஜி படிச்சுட்டு இருந்தாலும் சரி ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ அந்த பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதில் ஏராளமான வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன், அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோட டவுட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அதில் போய் பாருங்கள், அதிலிருந்தும் வந்து எனக்கு புரியல அப்படின்னாக்கா என்கிட்ட கேளுங்க. எல்லாருமே இப்போலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, பிகாஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கரெக்டாக எப்போ வைப்பாங்க அப்படின்ட்டு தெரியல இன்னுமே. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் வெப்சைட்டில், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு வந்து நம்ம லாஸ்ட் மினிட்ல வந்து ப்ரிப்பேர் ஆகாமல் முன்னாடி ப்ரிப்பேர் ஆனோன்னா கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபாக வந்து படித்த மாதிரி இருக்கும், நானும் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கைட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ என் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து என்னால் கைட் பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக வந்து என்னோட கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்களும் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்து ஒரு பேட்ச் வந்து எழுதுனாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இப்போ வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு க்வெஷ்சன் பேப்பர் வந்து ரொம்ப வந்து தரவாக இருந்தாங்க, அவ்வளோ தரவாக இருந்ததுனால தான் அவங்களால வந்து எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடிஞ்சுது. ஸோ நான் ஓல்டு க்வெஷ்சன் பேப்பர் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். யூனிவர்சிட்டி க்வெஷ்சன் பேப்பர், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் க்வெஷ்சன் பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு வெப்சைட்லேயும் வந்து கிடைக்கும். டாப் டு பாட்டம் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட க்வெஷ்சன் பேப்பரும் வந்துட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றி நான் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், மேலே வந்து கார்ட்ஸ்லேயும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு க்வெஷ்சன் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த க்வெஷ்சன் பேப்பரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு 1/2 hour இல்லை ஒரு 2 hours இல்லை ஒரு 1 hour அந்த மாதிரி வந்து உங்களோட அடுத்த கிராஜுவேஷனுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா
டேம் ஷுவர் நான் சொல்லுவேன், நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு யூனிவர்சிட்டி பற்றி அவ்வளோ தெரியாது. ஸோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி பீப்புள்ஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பாண்டிச்சேரி பீப்புள் இங்கே தானே இருக்குது, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தானே அப்படின்ற ஒரு அலட்சியமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்காதீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் வந்து எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போ கரண்ட்டு கமெண்ட் வந்து எனக்கு எதை பற்றி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, என்னால் வந்துட்டு கிராக் பண்ண முடியுமா எக்ஸாமை வந்துட்டு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு உன்னால் முடியாது, ரொம்ப கஷ்டம் அங்கே கிடைக்கிறது அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நம்மளால் முடியாதது வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம நினச்சோன்னா நம்மளால் உள்ளே போக முடியும், நம்ம வந்து நினைக்கலனா கண்டிப்பாக உள்ளே வந்து போக முடியாது, எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நானுமே பார்த்தீங்கன்னாக்கா யூஜி ஃபைனல் இயரில், அதாவது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஃபைனல் இயர் படிக்கும் போது எனக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக படிக்கணும், படித்தா அங்கே தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்து இருந்தது. சரி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், செமஸ்டர் அதாவது ஃபைனல் செமஸ்டர் வரும்போது, யூஜி செமஸ்டர் வரும்போது நான் ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு கைட் பண்ணுற பர்சன் வந்து யாருமே கிடையாது. ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, பட் ஆனால் இந்த மாதிரி படிக்கணும் அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்ட்டுலாம் ரொம்ப ப்ராப்பர் கைடன்ஸ்லாம் கிடையாது. ஸோ நானே தான் வந்து ப்ரிப்பேர் ஆனேன். ஸோ எப்படி வந்து நம்ம படிக்கணும், எந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணேன், ஜாயின் பண்ணி படித்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னோட கிராஜுவேஷன் வந்துட்டு எம்எஸ்சி அப்படின்ட்டு என்னோட கிராஜுவேஷன் வந்து ஆடப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே போய் நம்ம படித்தாதான் தெரியும் அந்த யூனிவர்சிட்டியோட வேல்யூஸ், யாரெல்லாம் அங்கே வந்து படிக்கிறாங்க, என்னென்ன ஸ்டேட்ஸ்லேருந்துலாம் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே உள்ளே போய் படிக்கும் போது தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கே வந்து ஒரு பெருமையாக இருக்கும். நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் வந்து பெருமையாக இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து லோ ஃபேமிலியாக இருப்பாங்க. அதாவது வந்துட்டு மதுரை திருச்சி அந்த மாதிரிலாம் வந்துட்டு வெளியனுப்பி அவங்களோட பசங்களை வந்து படிக்க வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஃபேமிலிஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபீஸுமே பார்த்தீங்கன்னாக்கா எம்பிஏக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகம், ஓகேங்களா, மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கம்மி தான். ஸ்டார்டிங் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், மற்றபடி மீதி அதர் ப்ரைவேட் காலேஜஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவே கம்மி தான். பட் ஆனால் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வர்த்தான சர்டிஃபிகேட்டு, நீங்கள் வந்து உங்களோட கிராஜுவேஷன் அங்கே ஒன்ஸ் வந்து நீங்கள் முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட சென்ட்ரல் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட வேல்யூ சர்டிஃபிகேட் வந்து எவ்வளோ மதிப்பு அப்படின்றது நீங்கள் ஜாப் போகும்போது மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு பர்சனல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், இது வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் வந்து படித்தேன், அங்கே தான் வந்து நான் படித்தேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்லலாம், நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே லைட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்ன பார்த்தீங்கன்னா என்னோட கைட்னஸால நான் பண்ண ஒரு சின்ன ஹெல்ப்பால் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இதுவே வந்து போதும், இதுவே எனக்கு ஒரு கிஃப்ட்டு மாதிரி தான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்னை வெளியே பார்க்கும் போதெல்லாம் வந்து சொல்கிறீங்க, அதுவே ஒரு ஹாப்பியாக இருக்குது. இதுவே வந்து எனக்கு போதும், திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ. எங்கேயா வெளியே பார்க்கும் போது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் தான் நான் வந்து அங்கே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தேங்க் பண்ணுறீங்க. ஸோ இதை விட வேறு எதுவும் தேவையில்லை எனக்கு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட கைட்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே வந்து இருக்கும். ஸோ எப்படிலாம் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி எப்படிலாம் வந்து உங்களை ப்ரிப்பேர் ஆக்கிறது, எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு டாப் டு பாட்டம் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நீங்கள் கவலைப்படாமல் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஆனால் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் மினிட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட யூஜி எக்ஸாம்ஸ் வரும், டுவெல்த் எக்ஸாம்ஸ் வரும். ஸோ இதில் வந்துட்டு இந்த எக்ஸாம்ஸும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இப்போலேருந்தே உங்களுக்கு வேஸ்ட்டாக வந்து நீங்கள் டைம் வந்து நீங்கள் டிவி பார்க்கும் போது அந்த மாதிரிலாம் ஒரு சும்மா உட்காந்து எப்படி வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து மொதல் ஒரு டைரி எடுத்து எழுதுங்க, என்னென்னலாம் படிக்கலாம், எதில் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் கிராக் பண்ண முடியும். இன்னும் உங்களுக்கு இன்னும் வந்துட்டு எந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ வீடியோஸ் நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு த்ரீ டேஸ் கேப்பில் அந்த மாதிரி வந்து வரும்.
ஸோ எப்போ வந்து நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட் டைமில் தான் வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் வந்துட்டு என்னோடய ஒர்க் வந்து அப்போ தான் ஃபினிஷ் ஆகும். ஸோ அப்போ வந்து நான் ஃப்ரீயாக இருக்கப்போ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன். மோஸ்ட்லி மார்னிங் போட்டால் யாருமே வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ சில பேர் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க, ஏன்க்கா வீடியோ போட மாட்டீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அவங்களோட ஒர்க் டைம் வந்துட்டு நைட் வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ அதனால தான் ஒரு 7:30 to 8 அதுக்குள்ள வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காம வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டாப் பண்ணிக்கோங்க. இன்னும் எதை பத்திலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எது மாதிரிலாம் வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்குறதுக்காக பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வந்து சீக்கிரமா வந்து போறேன். பிகாஸ் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமா வந்து நான் போவேன். அப்படி போனேன் அப்படின்னாக்கா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணி ஒரு வீடியோ வந்து போடலாம், ஒரு கெட் டுகெதர் மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதுதான் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தைரியமாக வந்துட்டு நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மாட்டம் போயிட்டே இருக்கும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது மாட்டம் போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, இன்னையில இருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். க்வெஷ்சன் பேப்பர்ஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ் க்வெஷ்சன் பேப்பராக அட்லீஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதை படிங்க. தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்வெஷ்சன் பேப்பரை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாம் க்வெஷ்சன் பேப்பரை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதோட ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் தேடி நோட் பண்ணி அதை நீங்கள் படிக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு 2 மந்த் வந்து சாலிடாக ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டாப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே வந்து நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். ஸோ எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் கீழே வந்து கேளுங்க. க்வெஷ்சன் பேப்பர் வீடியோ அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பற்றின லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். தேங்க்யூ, பாய்.